ஏகே திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட்மின்.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கணும்னு சொல்லி வீடியோ ஆரம்பிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லாட்டி டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்குற மாதிரி பிளான் இருக்குது, அதை சீரியஸாக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த நம்பருக்கு கால் பண்ணி எந்த டைம் வேணாலும் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேட்டுட்டு அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, ஒரு 300-400 பேருக்கு நான் கன்சல்டிங் பண்ணிவிட்டு நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், நான் நிறைய பேர் அந்த பர்ச்சேஸ் டெசிஷன் எடுக்கிறது லேட் பண்ணுறாங்க. இன்னொன்று, ஆல்ரெடி பாலிசி வாங்கியிருப்பாங்க, இல்லை மற்ற அட்வைசர் யாராவது சொல்லியிருப்பாங்க, இல்லாட்டி ஆன்லைனில் போய் ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு கிளாரிட்டி அவங்களுக்கு இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணி ஒரு சின்ன கன்சல்டிங் ஃபீ பே பண்ணி நீங்கள் ஒரு தெளிவான டிசிஷன் எடுக்கலாம். ஸோ 9384716268 இல்லாட்டி venkatvin.com போய் அதில் இருக்கிற நம்பருக்கு காலோ இல்லாட்டி மெசேஜோ பண்ணுங்கள். ஐ ஹவ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் நோ ஸ்பேம் பாலிசி. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கும் போது என்னென்னலாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு மாத்திரம் சொல்கிறேன். கவரேஜ் ஃபீச்சர்ஸ் நீங்கள் சம்மஷூர் நீங்கள் டிசைட் பண்ணிடுவாங்க, 5 லேக்கா 10 லேக்கான்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி அந்த ரேஞ்சில் தான் எடுக்கிறாங்க இப்போ. கவரேஜ் ஃபீச்சர்ஸ்னால் என்னென்னா, ரூம் ரெண்ட்ல ஏதாவது லிமிட்டேஷன் இருக்கான்னு பாருங்கள். ஆம்புலன்ஸ் கவரேஜ் எவ்வளோ இருக்குது, அப்புறம் சப் லிமிட் எதாவது இருக்கா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பாலிசி எப்படி இருக்குன்னா, பாலிசி நல்லாயிருக்கும் பட் ஒரு சில டிசீஸுக்கு மாத்திரம் சப் லிமிட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா, இந்த ஒரு இஷ்யூ, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் கேட்ராக்ட் சர்ஜரினா இதுக்கு இவ்வளோ தான் வந்து நாங்கள் பே பண்ணுவோம் அப்படிங்கிற சப் லிமிட் வச்சுருப்பாங்க. ஒரு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரினா அதுக்கு இவ்வளோ தான் நாங்கள் வந்து பே பண்ணுவோம்னு சொல்லிட்டு சப்லிமிட் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த பாலிசியில் சப்லிமிட் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் எடுக்கும் போது ஒரு சில பாலிசிஸில் மேண்டேட்ரியாக கோபே வரும், அதனால கோபே அப்படிங்கிற டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். கோபேனா என்னென்னா, அது 10% கோபே அப்படின்னு போட்டிருந்தான்னு என்ன அர்த்தம்னா, என்ன கிளைம் நீங்கள் ஃபியூச்சரில் பண்ணாலும் 10% வந்து உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, மித்த 90% தான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத கிளியராக பண்ணி பார்த்துக்கோங்க. அது ஒரு முக்கியமான ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. வெயிட்டிங் பீரியட், மோஸ்ட்லி நிறைய பேர் அந்த ஆன்லைன் சைட்டெல்லாம் இருக்கிற கஸ்டமர் சப்போர்ட் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 30 டேஸ்க்கு அப்புறம் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம், ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸோடைய பாலிசிஸ் எப்படின்னா, இந்த ஸ்லோ க்ரோயிங் டிசீசஸ் இருக்கும், அது ஒரு 20-30 லிஸ்ட் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், தைராய்டு இஷ்யூ, யூட்ரஸ் இஷ்யூ, ப்ரோஸ்டேட், கிட்னி ஸ்டோன், இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்லோவாக வரக்கூடிய டிசீசஸ் நமக்குள்ளேயே. நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க, பட் ஒரு ஹெல்த்தியாக இருக்கும் போது ஏன் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கணும்னு சொல்கிறதுனா, ஏர்லி கிளைம்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு 2 இயர்ஸ்லேயே நீங்கள் கிளைம் ரெக்வஸ்ட் பண்ணும் போது நீங்கள் பண்ணி பார்க்கலாம், பட் இருந்தாலுமே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு 2 இயர்ஸில் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் வச்சுருப்பாங்க. இது வந்து நார்மல் தான். அதனால் வெயிட்டிங் பீரியட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அந்த ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ்க்கு கூட. இன்னொன்று, ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இல்லாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். இருக்குது அப்படிங்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அம்மா அப்பாக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி யாருக்காவது டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, ஒபிசிட்டி இந்த மாதிரி, இல்லை ஆல்ரெடி வேறு ஏதாவது ஃப்ராக்சர் இல்லாட்டி வேறு ஏதாவது மைனர் சர்ஜரி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அதுக்கு வெயிட்டிங் பீரியட் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் வந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறம் கழிச்சு தான், அதனால ஏதோ ஒரு அட்மிஷன் ஆச்சுன்னா அதுக்கான கவரேஜ் 3 இயர்ஸ்க்கு வெயிட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு சில பாலிசியில் 4 இயர்ஸ் வெயிட் பண்ணணும்னு போட்டிருப்பாங்க. ஒரு சில பாலிசிஸில் வந்து ஏர்லி கவரேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் அதை நீங்கள் தான் அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி வாங்கிக்கணும். கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி வரைக்கும் பொறுத்த வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி மாதிரி 95% 98%லாம் அவசியம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 85% 90% இருக்கான்னு பாருங்கள் அந்த கம்பெனியோட அந்த முன்னாடி இயர் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, தட் இஸ் வெல் அண்ட் குட். அதையும் பார்த்துக்கோங்க. லேர்ன் எக்ஸ்க்ளூசன்ஸ், அதாவது ஒரு சில இது பார்த்தோன்னா பெர்மனண்ட்டாகவே இந்த நீங்கள் அந்த பாலிசி வச்சுன்னா கவர் ஆகாது. எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்லையும் வந்து பெர்மனண்ட்டாகவே ஒரு சிலத்துக்கு கவர் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிள், ஒரு டென்டல் இஷ்யூன்னு நீங்கள் போகிறீங்க, காஸ்மெட்டிக் சர்ஜரி போகிறீங்க, அதுக்கெல்லாம் வந்து பெர்மனண்ட்டாகவே உங்களுக்கு வந்து கிளைம் கிடைக்காது. அந்த மாதிரி லோ எக்ஸ்க்ளூசன்ஸ்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட்லேயே போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்ச டேர்ம் இது ஹெல்த் இன்சூரன்ஸ். நெட்ஒர்க் ஜி ஹாஸ்பிட்டல் ஜி நிறையா கவரேஜ் சூப்பர் ஜி அப்படிம்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஃபேமஸான ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போகும்போது கூட, எமர்ஜென்சியில் நீங்கள் போகும்போது நீங்கள் கேஷ்லெஸ்ன்னு சொல்லிட்டு நானே ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்டை நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தாலும் அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் அந்த மினிட் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை எமர்ஜென்சி, கொஞ்சம் அப்ரூவல் வரதுக்கு லேட் ஆகுது, அந்த ஹாஃப் அன் ஹவர் கூட நாங்கள் வெயிட் பண்ண முடியாது, ஒரு ஒரு டோக்கன் அமௌண்ட் மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ கட்டுங்க. அப்புறம் இந்த இஷ்யூக்கு வந்து எமர்ஜென்சியில் வேறு வந்திருக்கீங்க, நாங்கள் வந்து கேஷ்லெஸ் கொடுக்க மாட்டோம், நீங்கள் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட்டில் வாங்கிக்கோங்க அப்படிம்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலுங்கிற ஒரு ஒரு கான்செப்ட், அந்த மைண்ட் செட்டை விட்டு முதல்ல வெளியில் வாங்க.
ஏன்னா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் ஆஸ் த கிங். நீங்கள் இதில் இன்சூரன்ஸ் கம்பெனி கிடையாது, அவங்க தான் ஃபைன் டிசிஷன் எடுக்க போகிறாங்க. அதுவும் எமர்ஜென்சியில் போகும்போது அவங்க அந்த எமர்ஜென்சியில் நம்ம அவங்க என்ன சொன்னாலும் கேட்டாங்கிற மாதிரி சூழ்நிலை இருப்போம். ஸோ கேஷ்லெஸ் வந்து நானே ஒருத்தங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தாலும் மோஸ்ட்லி கேஷ்லெஸ் வந்து ட்ரை தான் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில நேரம் வந்து ஹாஸ்பிட்டல் என்ன சொல்கிறாங்களோ, அஃப்கோர்ஸ் தே ஹாவ் தட் மேண்டேட்ரி ரூல், ஒரு நெட்ஒர்க் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்கன்னா கேஷ்லெஸ் பெனிஃபிட் கொடுத்தாகணும். பட் நம்ம எல்லாருமே ஒரு டீசெண்டாக தான் ஒரு ரிசப்ஷனில் போயிட்டு ஒரு எமர்ஜென்சியில் இருக்கும் போது ஒரு டீசெண்டாக தான் இது பண்ணுவோம், ஆர்கியூ பண்ண மாட்டோம், டிமாண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இதை அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க, அது உண்மை. இன்னொன்று, இது எல்லா பக்கமும் நான் சொல்கிறது, கம்பெனியில் வந்து நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நல்ல 40,000 மேலே ஏர்ன் பண்ணுறீங்களா, ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டர் எடுத்து வச்சுக்கோங்க. கம்பெனியில் இருக்கிற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ், கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸாக வச்சுக்கோங்க. அதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும். ஆனால் அது வந்து லாங் டேர்மில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. முக்கியமாக அட்லீஸ்ட் உங்கள் பேரண்ட்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. தட் இஸ் இட். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்கள் எடுக்கும் போது இவ்வளோதாங்க, கொஞ்சம் குயிக்காக முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா இருக்குது இந்த மாதிரி பாலிசி ஃபீச்சர்ஸ் நிறையா கொண்டு வந்துட்ருக்காங்க. இப்போ ஃப்ரீ டெலி கன்சல்ட்டிங்னு சொல்கிறாங்க, அப்புறம் இந்த சம்மர் ஷூட் வந்து டபுள் ஆகிற மாதிரி சொல்கிறாங்க, 4 times சம்மர் ஷூட் கொடுத்துருவோங்கிறாங்க, நோ கிளைம் போனஸா, ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் இருக்கு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். பட் பேசிக்கலி ஓரளவுக்கு டீசெண்டான கவரேஜ் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். என் மூலியமாக நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும், ஒரு டீசெண்டான கன்சல்ட்டிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சின்ன கன்சல்ட்டிங் ஃபீ நான் சார்ஜ் பண்ணுறேன், நீங்கள் பேசிட்டு ஜிபேல அனுப்பிக்கலாம். இந்த நம்பருக்கு 9384716268 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை எந்த டைம் வேணால் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். டேர்ம் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸில் இருந்தாலும் அதுக்கான கன்சல்ட்டிங் வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கட் டாட் காம். நல்லா இருங்க.